அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொள்ளாததை தொடர்ந்து இன்று சிறப்பு கிராம சபை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி ஏகனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்றன. இவற்றில் ஒட்டுமொத்தமாக கிராம மக்கள் புறக்கணித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்க வேண்டி 457 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் ஊராட்சியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் 6க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசுக்கு தெரிவித்த நிலையில் எந்தவொரு முன்னேற்றமும் பதிலும் இல்லாத நிலையில் அடுத்து நடைபெற்ற 3 கிராம சபை கூட்டங்களை பொதுமக்கள் புறக்கணித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் மாவட்டம் முழுவதும் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததை தொடர்ந்து இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இதில் ஏகனாபுரம் கிராம மக்கள் பங்கேற்காமல் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி கண்ணன் தலைமையில் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி முன்னிலையில் வட்டார ஊராட்சி அலுவலர் சூர்யா, வட்டார துணை அலுவலர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றன. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி கூறுகையில் பொதுமக்கள் கிராம சபையில் கலந்து கொண்டு தனது எதிர்ப்பையும் தெரிவிக்கலாம், கூட்டத்தில் புறக்கணிப்பதாக இருந்தாலும் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவற்றை தனது எதிர்ப்பையும் பதிவு செய்யலாம் என அவர்கள் கூட்டத்திற்கே வராமல் புறக்கணிப்பது கிராமத்தில் பல்வேறு திட்ட பணிகளை மேற்கொள்ள எந்த ஒரு அரசு திட்டங்களும் பெற முடியாத சூழ்நிலை உருவாகும் எனவும் இக்கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் மத்தியில் கூறினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஏகனாபுரம் பரந்தூர் பசுமை விமான நிலையம் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணி கோருகையில் பசுமை விமான நிலையம் பரந்தூர் பகுதியில் கைவிடப்படும் வரை கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று, இதனால் அரசு அலுவலர்கள் மிரட்டல் விடுப்பதோ எங்களை வற்புறுத்துவதோ கண்டனத்துக்குரியது எனவும் கூறினார். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி தெரிவிக்கையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்றால் கிராம சபை கூட்டங்களை பொதுமக்கள் புறக்கணிக்கக்கூடாது என முன் வழிந்ததை ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் இதுபோன்ற மிரட்டல்களை விடுத்தது தவறான கண்டனத்திற்குரிய செயலாகும். மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு 100 நாள் பணி திட்டம் மத்திய அரசிற்கு உண்டானது. மாநில அரசு அலுவலர்கள் அவற்றில் பொதுமக்களை மிரட்டும் விதம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். சுப்பிரமணியன் செயலாளர், பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு 15/8/2022 முதல் தொடர்ந்து நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து இந்த பரந்தூர் பசுமை மாவட்ட திட்டத்தை இங்கு நீங்கள் அமுல்படுத்தாதீர்கள், இங்கு அந்த திட்டத்தை கொண்டு வராதீர்கள் என்று தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து ஏறக்குறைய 6 முறை கிராம சபை கூட்டங்களிலே தீர்மானத்தை எழுதியிருக்கிறோம். ஆனால் அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றி மாநில அரசுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தாலும் கூட எந்த விதமான அறிவிப்பும் மாநில அரசால் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு வராத காரணத்தினால் இந்த கிராம சபை நடைபெற்று மட்டும் என்ன பயன், தீர்மானம் எழுதி என்ன பயன், கிராம சபைக்கு மரியாதை இல்லையோ, இந்த கிராம சுயாட்சிக்கு மரியாதை இல்லையோ என்ற அடிப்படையில் கிராம பொதுமக்களையாக நாங்கள் தொடர்ந்து நடைபெற்ற இதற்கு முன்னதாக நடைபெற்ற 2 கிராம சபை கூட்டங்களை புறக்கணித்தோம். ஏனென்றால் கிராம சபையால் எந்த விதமான பலனும் இல்லை என கருதி இந்த 2 அந்த கிராம சபை கூட்டங்களை புறக்கணித்ததன் விளைவாக இன்று மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவின் பேரில் ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டியிருக்கிறார்கள். இன்றும் கிராம பொதுமக்களாகிய வாக்காளராகிய நாங்கள் ஒரு ஆள் கூட அந்த கிராம சபையில் நீங்கள் போய் போகாம தொடர்ந்து 3வது முறையாக புறக்கணித்திருக்கிறோம். மாநில அரசு இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை கைவிடும் வரை இந்த புறக்கணிப்பு தொடர்ந்து நடைபெறும். இப்படி புறக்கணிக்கிறார்களே வாக்காளர்கள், இது என்ன நிலவரம், இவர்கள் எழுதிய தீர்மானம் என்ன, புறக்கணிப்பு நிலை என்ன என்று கூட மாவட்ட நிர்வாகம் எங்களிடம் பேச்சுவார்த்தை இதுவரை நடைபெறவில்லை, நடத்த முன்வரவில்லை என்பது கண்டனத்துக்குரியதாக உள்ளது. மேலும் மச்சேந்திரநாதன் IAS அவர்கள் கமிட்டியை நாங்கள் பார்த்துக்கு ஏற்கனவே அவர் வர வேற வேண்டாம், இங்கே ஆய்வு செய்யக்கூடாது என்று நாங்கள் எதிர்த்திருந்தோம். இருந்தாலும் கூட அவர் பொதுமக்கள் சந்திக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் அறைகூடு விட்ட அடிப்படையில் நாங்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டால் கூட இதுவரை மாவட்ட நிர்வாகம் எங்களை அவருடைய பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ஏற்பாடு செய்யவில்லை. இதுவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் பொதுமக்களை பார்க்காமல் ஆய்வு பண்ண அந்த மச்சேந்திரநாதன் IAS தலைமையிலான கமிட்டி மாநில அரசுக்கு அறிக்கை கொடுக்குமோ கொடுத்து விடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு உண்டு. இந்த திட்டம் மாநில அரசு கைவிடும் என்று அறிவிப்பு வருவரை தொடர்ந்து நாங்கள் இந்த கிராம சேவையை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே இருப்போம். என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து மக்கள் வந்து புறக்கணிச்சா 100 நாள் வேலைப்பு மற்றும் கிராம வளர்ச்சி பணிகள்லாம் தடைப்படும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதே இல்லாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அப்படின்றாங்க. கிராம வளர்ச்சியும் இதுவாகல, வட்டார வளர்ச்சி அலுவலர் சொல்றது மிகப்பெரிய, அதாவது சாதாரண ஒரு வாக்காளரும் சாதாரண கிராமத்துல படித்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் ஐயா,
கிராம சபை புறக்கணிக்கப்பட்டால் ஏன் புறக்கணிக்கப்படுகிறது, எதற்காக புறக்கணிக்கப்படுகிறது, எந்த காரணத்தினால் மக்கள் புறக்கணிக்கிறார் என்பதை அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். அவர்கள் மக்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். அவர்கள் இந்த தேசிய ஊரவாழ்வு திட்டம் கேன்சல் ஆகும். அது மத்திய அரசினுடைய திட்டம், மாநில அரசு மத்திய அரசினுடைய பங்களிப்பு. யார் கிடைத்தாலும் திட்டத்தை அவர்கள் இங்கு ஒதுக்கிவிட முடியாது. இந்த கிராமத்திற்கு திட்டத்தை தரமையாட்டம் என்று அவர்கள் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு அதிகாரி, அவர் அந்த அதிகாரி மட்டத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும். எங்களிடம் பேச்சுவார்த்தை மக்களை அழைத்து நடத்த வேண்டும். மக்கள் கோரிக்கை என்னென்ன பரிசீலிக்க வேண்டும். அதை விடுத்து மிரட்டுவது மிகப்பெரிய துரோகம், கண்டனத்துக்குரியது. நன்றி, நன்றி, நன்றி.